அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேன் ஆதாரை வந்து நம்ம லிங்க் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் ஆதாரை வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இல்லை, லிங்க் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது எப்படி, வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி பார்க்குறது, லிங்க் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீ உங்களோட இணைப்பு வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இன்னும் இணைக்கலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போஸ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கான வீடியோ எப்படி இணைக்கிறது, பேன் ஆதார் எப்படி இணைக்கிறது அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த சேனலில். ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் மறக்காமல் போய் பார்த்துட்டு லிங்க் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் 3 மந்த் டைம் கொடுத்துருக்கு, நாட் 3 மந்த், 30 செப்டம்பர் 2021 வரைக்கும் கொடுத்துருக்கு. அப்படி இல்லைனா உங்களுக்கு பெனால்டி சார்ஜஸ் வந்து, சப்போஸ் இன்னும் உங்கள் பேன் கார்டு வந்து இன்ஆப்ரேட்டிவ் ஆகிடும், ஒன்று ஃபஸ்ட் நீங்கள் லிங்க் பண்ணலன்னா இன்ஆப்ரேட்டிவ் ஆகிடும், செயலிழந்த கார்டாக மாறிடும். அப்படி செயலிழந்த கார்டை நீங்கள் வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் கவர்மெண்ட்லேருந்து போடுவாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை வந்து இந்த லிங்க் ஸ்டேட்டஸ் ஐ மீன் அதோட இணைப்பு நிலையை வந்து எப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிங்க் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈஸி தான், ஒன்றும் இல்லை, கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த கூகுள் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா incometax.government.in அப்படின்ற இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா incometax.government.in இருக்குல்ல, சர்ச் பண்ணிங்கன்னா incometax.department.home அப்படின்ற ஒரு பேஜ் வரும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜோட ஃபஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இ ஃபைலிங் எனிவேர் எனி டைம் அப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் தெரியுது, அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். உங்களுடைய இதுவை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அவர் சர்வீசஸ் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த அவர் சர்வீசஸில் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வி வெரிஃபை, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து லிங்க் ஆதார் பண்ணாதவங்க அதை போய் பண்ணணும். ஸோ வந்து மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ அபவுட் யுவர் ஆதார் பேன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு, தேர்ட் ஆப்ஷன் வந்து லிங்க் பண்ண ஸ்டேட்டஸாக பார்க்குறதுக்கு சரிங்களா. ஸோ பின் பண்ண உடனே அதில் என்ன கேட்குது அப்படின்னா உங்கள் பேன் நம்பர் ஆதார் நம்பர் வந்து கேட்கும். ஸோ பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் அதில் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் வருதா, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி கேட்கும், அதையும் திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து என்னுடைய பேன் கார்டை வந்து ஆதார் கூட இணைச்சிருந்தேன். ஸோ அதனால் என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபிகேஷனில் இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே பேஜில் வந்து செக் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணலன்னு சொல்லி வரும், இல்லை பண்ணியிருந்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி காமிக்கும். ஸோ நான் வந்து எனக்கு ஏன் அந்த மாதிரி வந்து யுவர் ஆதார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஃபார் தி யூடிஐன்னு சொல்லியிருக்கு தெரியுங்களா, உதய் ஃபார் வேலிடேஷன் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஏன் வருது அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது தான் நானே வந்து பேன் ஆதார் வந்து லிங்க் பண்ணேன், அதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ண தவறிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு பேஜில் இப்படி வருது. சப்போஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லி வரும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் என்னவோ அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதாங்க லிங்க், அதாவது ஆதார் அண்டு பேனோட ஸ்டேட்டஸை பார்க்குறது. இந்த ஸ்டேட்டஸில் உங்களுக்கு ஆகலன்னு சொல்லி வந்தது அப்படின்னா தயவுசெய்து போயிட்டு லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து கவர்மெண்ட் போடக்கூடிய அந்த பெனால்ட்டிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஸோ பெனால்ட்டி இல்லாமல் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.